உலகையே மிரள வைத்ததான கொரோனா வைரஸ பரப்பக்கூடியதான வௌவால சுப் செய்து உட்கொண்டதுக்காக 50 லட்சம் ரூபாய் அபராதமும் 5 வருட சிறை தண்டனையும் வழங்கப்பட்டிருக்குது. தாய்லாந்து நாட்டை சேர்ந்ததான யுவதி ஒன்றுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிரோ. தாய்லாந்து நாட்டை சேர்ந்ததான பொன்சானோக் ஸ்ரீஸ்நாக்லுவா என்பதான ஒரு யூடியூபர் என்ன பண்ணிருக்காங்க சொன்னா, வவ்வால் சூப்பை நான் முதல் தடவையாக டேஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை வலைத்தளத்துல பதிவிட்டு இருக்காங்க. அவங்க பதிவிட்டதான அந்த காணொலியினால வந்து தாய்லாந்து அரசாங்கம் என்ன பண்ணி சொன்னா, நீங்க செய்தது வந்து ஒரு தவறுன்னு சொல்லி அவங்கள கைது பண்ணிட்டாங்க. எதுக்காக என்ன கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்த்ததுல அந்த பெண்மணி வந்து தன்னுடைய வலைத்தளத்துல பதிவிட்ட போது அந்த காணொலி வந்து அநேக இடத்துல பார்க்கப்பட்டிருந்துச்சு. கிட்டத்தட்ட 3,92,000 ரசிகர்களை கொண்டதான இந்த யுவதி வந்து அந்த நாட்டு அரசாங்கம் எதுக்காக கைது பண்றாங்கன்னு சொன்னா, கொரோனா தொற்று பரவுறதுக்கு வந்து மிகப்பெரியதான ஒரு காரணியாக இருந்தது வந்து வௌவால் தான். வௌவால்னால தான் இந்த தொற்று பரவிருக்க கூடும்னு சொல்லி சைனாவில இருந்து கூட கருத்து தெரிவிச்சிருந்தாங்க இல்லையா. அதாவது சீனாவில ஊவானில் என்பதான ஒரு பகுதியில சார்ஸ் கோவிட் 2 என்பதான ஒரு வைரஸ் வந்து வௌவால் இருந்து தான் பரவிச்சுன்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. இந்த பெண் சாப்பிட்டதான வௌவால் இனம் கூட வந்து அந்த இனத்தை சேர்ந்ததான ஒரு வௌவால்னு சொல்லி சொல்லப்படுது. எனவே அந்த இனத்துக்கு ஒத்ததான வௌவாலை நீங்க சாப்பிட்டதுனால இது வந்து வைரஸ் தொற்றுக்கு வந்து மிகப்பெரியதான ஒரு காரணியாக இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இதை உங்களுடைய வலைத்தளத்துல பதிவிட்டது வந்து அநேகரை ஊக்குவிக்கக்கூடியதான ஒரு காரணமா இருக்கும்னு சொல்லி கூட தெரிவிச்சிருக்காங்க. ஆனா தாய்லாந்து நாட்டுல ஒரு பல்கலைக்கழகத்துல கால்நடை மருத்துவ பீட விரிவுரையாளர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, வௌவால் இனத்துல பல்வேறு வகைகள் இருந்தாலும் குறிப்பிடத்தக்க வௌவாலை வந்து நாங்க பரிசோதனை பண்ணி பார்த்தோம். அதுல மனிதர்களுக்கு வௌவால் மூலம் பரவக்கூடியதான 60 வகையான வைரஸ் வந்து இருக்கு. வௌவாலை வந்து உட்கொள்வதனால இந்த 60 வகையான வைரஸ் வந்து தங்களுடைய உடம்புக்குள்ள வரக்கூடும். எவ்வளவு அதை ஹீட் பண்ணாலும் எவ்வளவு கொதிநிலை பண்ணாலும் இந்த வைரஸ் சாகும்னு சொல்லி நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. எனவே வௌவாலை வந்து தவிர்த்து கொள்வது நல்லதுன்னு சொல்லி இந்த பெண் வந்து வௌவால் சூப்பை உட்கொண்டதான அதே வாரமே தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த பெண் வந்து வௌவால் சூப் உட்கொண்டது வந்து மற்றவங்களுக்கு வந்து கொரோனா தொற்றை பரப்ப வேண்டும் என்பதற்காகவும் தனக்கு வந்து அதை குறிச்சதான ஆர்வம் இருக்கோ என்பதற்காகவோ கிடையாது. அந்த பகுதியில வந்து வௌவால் சூப் வந்து சாப்பிடுறது சாதாரணமான ஒரு விடயம் தான். தாய்லாந்துல வடக்கு பகுதியில, வடக்கு தாய்லாந்து எனப்படுறதான பகுதியில லாவோஸ் என்பதான ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லை பகுதியில தான் இந்த பெண்மணி வந்து வௌவாலை வாங்கியிருக்காங்க. அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து சாதாரணமாகவே வௌவால் சாப்பிடுற மக்கள் தான். அங்கால கடைகள்ல கூட வௌவால் வாங்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை இருக்கு. நான் கூட என்னோட பணத்துல பணம் கொடுத்து தான் வௌவாலை வாங்கி அந்த வௌவாலை வந்து சூப் பண்ணி மக்களுக்கு காண்பிச்சேன். இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கு நான் முதல் தடவை டேஸ்ட் பண்றேன்னு சொல்லி, எனவே நான் செஞ்சது வந்து தவறு கிடையாதுன்னு அந்த பெண்மணி சொன்னாலும், அந்த பெண்மணியை கைது செய்து சிறையில் அடைக்குமாறு உத்தரவிட்டது மாத்திரம் இல்லாம 13,800 அமெரிக்க டாலர்களை வந்து தண்டப்பணமாக கூட விதிச்சிருக்கிறாங்க. நீங்க வந்து இந்த பணத்தை வந்து செலுத்தியாக வேண்டும் அப்படின்னு சொல்லி, அது மாத்திரம் இல்லாம அவங்களுக்கு 5 வருட சிறை தண்டனைகள் விதிக்கப்படலாம்னு சொல்லி கூட சொல்லப்படுது. இந்த பெண்மணி செய்தது வந்து ஒரு குற்றம் தான். இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அந்த பெண்மணிக்கு 5 வருட சிறை தண்டனை கூட வழங்கப்படலாம்னு சொல்லி கூட தெரிவிக்கப்பட்டிருக்கு. உண்மையில யூடியூபர்ஸ் நிறைய பேர் எடுத்துக்கொண்டு அவங்க சாப்பிடுறதான வீடியோக்களை வந்து இப்ப பதிவிடுறாங்க யூடியூப்ல. சோ இந்த ஸ்ரீ சுனாக்வா என்பதான இந்த பெண்மணி கூட தன்னுடைய வலைத்தளத்துல வந்து சாப்பிடுவதான வீடியோக்களை பதிவிடுறதுனால, இவங்க நார்மலா கேஷுவலா தான் நான் வந்து வளமையா ஒவ்வொரு பகுதிகளில் சாப்பிடுற சாப்பாடு இருக்குன்னு சொல்லி இவ தாய்லாந்துல வடக்கு பகுதியில போயிட்டு அந்த வௌவால் சூப்பை சாப்பிட்டு இருக்கணும். பொதுவா நீங்க யூடியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, சைனா இந்தோனேசியா போன்ற பகுதிகளில் வந்து வௌவால் சாப்பிடுறது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கும். நீங்க வௌவால் சூப்னு தேடினா கூட சைனால யூடியூப்ல சாப்பிடுறதான வீடியோ இப்பொழுதும் எக்கச்சக்கமா இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது தாய்லாந்து நாட்டை சேர்ந்த இந்த பெண்மணி சாப்பிட்டதுக்காக மாத்திரம் எப்படி தாய்லாந்து அரசு இவங்களுக்கு வந்து உடனடியாக கைது செய்து இவ்வளவு பெரியதான ஒரு தொகையை, கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் வருது இலங்கை பணத்துக்கு, அது மட்டும் இல்லாம 5 வருட சிறை தண்டனை, எதுக்காக இந்த பெண்மணிக்கு அப்படி செய்யறாங்கன்னு சொன்னா, இவங்க சாப்பிட்டதான வௌவால் இனம் வந்து கொரோனா தொற்று பரவக்கூடியதான ஒரு வௌவால் இனம்னு சொல்லி கூட சொல்லப்பட்டிருக்குது. அதாவது வௌவால்ல பல்வேறு வகையான இனங்கள் இருந்தாலும் மஞ்சள் நிறமான ஒரு வௌவால் இருக்குல்ல, அதுதான் இந்த பெண்மணி வந்து சூப் செய்து சாப்பிட்டதாக சொல்லப்படுது. அது மாத்திரம் இல்லாம வௌவால் வந்து ஒரு பறவை இனம் கிடையாது. வௌவால் வந்து முளையூட்டி, அதாவது குட்டி ஈன்று குட்டிகளுக்கு வந்து பால் கொடுப்பதான ஒரு இனம் தான் வௌவால். வௌவால் வந்து முளையூட்டி, வௌவால் வந்து பால் கொடுக்கறதான ஒரு இனம், அது வந்து பறவை இனம் கிடையாது. எனவே வௌவால் சூப் சாப்பிடுவது வந்து ஒரு விலங்கு சாப்பிடுவது போறதான டேஸ்ட் இருக்கும்னு சொல்லிதான் சாப்பிட்ட வந்து அநேக பேர் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. எனவே அதை தானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டும், அதோடு கூட மற்றவங்களுக்கு என்னுடைய ரசிகர்களா இருக்கிறதான 3,92,000 பேருக்கு கூட நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை காண்பிக்கணும்னு சொல்லிதான் இந்த பெண்மணி வந்து அதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த காணொலி கூட நான் உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன். எனவே அந்த பெண்மணி வந்து செய்ததான காரியம் வந்து அந்த நாட்டுல குற்றமானதுன்னு சொல்லி நிரூபிக்கப்படும்னு சொன்னா, நான் சொன்னதன்படி அவங்களுக்கு தண்டப்பணம் விதிக்கப்படுறது மாத்திரம் இல்லாம 5 வருட சிறை தண்டனையும் வழங்கப்படும் என்பது உறுதியாகவே சொல்லப்பட்டிருக்கு.